மின் நுகர்வோர் மற்றும் கொரோனா விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. சிட்டிசன் கன்சியூமர் மற்றும் சிவிக் ஆக்ஷன் குரூப் திருநெல்வேலி மின் நுகர்வோர் மையம் சார்பில் மகாராஜா நகர் MC முத்தையா பிள்ளை மகளிர் விடுதி கலையரங்கத்தில் மின் நுகர்வோர் விழிப்புணர்வு மற்றும் கொரோனா விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. நிகழ்விற்கு வந்திருந்தவர்களை MC முத்தையா பிள்ளை மகளிர் விடுதி மேலாளர் கோமதி வரவேற்றார். சோமசுந்தரி அம்மாள் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக திருநெல்வேலி மின் வாரிய உதவி செயற்பொறியாளர் பேச்சுமுத்து கலந்து கொண்டு மின் பாதுகாப்பு, மின்தடை, புகார் தெரிவிப்பது, பருவமழை காலங்களில் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறை குறித்து சிறப்புரையாற்றினார். மின் நுகர்வோர் மைய மின் ஆலோசகர் சண்முகம் மின் சிக்கனம் குறித்து சிறப்புரையாற்றினார். முதுநிலை ஆலோசகர் முருக முரளிதரன் பெண்களும் மின்சார பாதுகாப்பும் குறித்து கருத்துரை வழங்கினார். இளநிலை ஆலோசகர் முத்துசாமி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, சூரிய ஆற்றல், காற்றாலை குறித்து சிறப்புரையாற்றினார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் தடுப்பூசிகள் போன்றவை குறித்து விழிப்புணர்வு உரையை பெட்காட் மாவட்ட செயலாளர் முனைவர் கோ கணபதி சுப்பிரமணியன் விளக்க உரையாற்றினார். பொதுமக்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிட்டிசன் கன்சியூமர் மற்றும் சிவிக் ஆக்ஷன் குரூப் ஆராய்ச்சியாளர் MK பாலாஜி மற்றும் விடுதி உரிமையாளர் நாகலட்சுமி செந்தில் ஆறுமுகம் சிறப்பாக செய்திருந்தார்கள். நம்மை சுற்றியுள்ளவர்களும் மின் சிக்கனம் மின் சேமிப்பு ஆகியவற்றை கடைபிடிப்போம். அடிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் மின்சாரம் தேவை. மின் சிக்கனம் கல்லூரி மற்றும் பணியில் செல்லும்போதும் நாங்கள் எங்களை சார்ந்தவர்கள் தேவையில்லாத நேரங்களில் மின் விளக்குகளையும் மின் விசிறிகளையும் நிறுத்தி செல்வோம். கூடிய வரையில் மின் சிக்கனம் மின் சேமிப்பு ஆகியவற்றை நாங்கள் கடைபிடிப்போம். மற்றவர்களையும் கடைபிடிக்க தூண்டுகோலாக திகழ்வோம். தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு துணை நின்று சுற்றுச்சூழல் மேம்பாட்டிற்கும் சூரிய ஆற்றலை பயன்படுத்துவதற்கும் மிதிவண்டியை பயன்படுத்தி மின் சிக்கனம் உடல்நல பேணுதல் ஆகியவற்றுக்கும் துணையாக இருப்போம். அதாவது TNAP வந்து உங்களுக்கு எந்த ஒரு குறைபாடுகள் இருந்தால் நாங்கள் எங்க மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஆனால் ஒரு பாலம் அது, அதாவது இன்னொருவர்களுக்கும் TNAP ஒரு பாலமாக நாங்கள் இது பண்ணுறோம். ஆனால் 5% செலவு சர்வீஸ் சார்ஜஸும் எந்த ஒரு செலவு இல்லாமல் இலவசமாக செயல்படுகிறது என்பதுதான் இந்த மின்னோருடைய சேவை மையத்தினுடைய கடமை. பொதுமக்களுக்கும் மின் ஒருவர் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தற்பொழுது வடகிழக்கு பருவமழை தொடங்கி அநேக இடங்களில் நல்ல மழை பெய்து வருகிறது. இந்த மழைக்காலங்களில் மின்சாரத்தை மிகவும் பாதுகாப்பாக பயன்படுத்த வேண்டியது மிகவும் அவசியம். மழைக்காலங்களில் ஏற்படும் மின் விபத்துகளை தவிர்ப்பதற்கு சில பாதுகாப்பு வழிமுறைகளை நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். மழை நேரங்களில், இடிமின்னல் நேரங்களில் மின்மாற்றிகள், மின்கம்பிகள், மின்கம்பங்கள், மின் பகிர்வு பெட்டிகள் அருகில் செல்லக்கூடாது. மின்கம்பிகள் அறுந்து விழுந்தால் அதனை தொடவோ, அதை தொட முயற்சிப்பதோ, தொட்டு அப்புறப்படுத்தவோ கண்டிப்பாக கூடாது. நாம் பாதுகாப்பாக இருப்பதோடு வேறு யாரும் அந்த கம்பிகளை தொடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மின்கம்பிகள் அறுந்து விழுந்தால் உடனடியாக அருகில் உள்ள மின்சார வாரிய அலுவலகத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். மின்கம்பங்களுக்கு அமைக்கப்பட்டுள்ள இழுவை ஸ்டே கம்பிகளிலும் ஆடு மாடுகளை கட்டக்கூடாது. இடிமின்னல் நேரங்களில் மின்பகிர்மான பெட்டிகள் அருகில் செல்லக்கூடாது. இடிமின்னல் நேரங்களில் மரங்கள் அடியில் தஞ்சம் புகுதல், திறந்த வெளியில் நிற்பதும் கூடாது. காங்கிரீட் கூரையினால் அமைக்கப்பட்ட வீடுகளில் தஞ்சம் புக வேண்டும். மழை நேரங்களில் மின்மாற்றிகளை சுற்றிலும் மின்கம்பங்களை சுற்றிலும் தண்ணீர் தேங்கியிருந்தால் அந்த இடங்களில் செல்வதை நாம் தவிர்க்க வேண்டும். சிறு குழந்தைகளிலும் அந்த இடங்களில் விளையாட கண்டிப்பாக அனுமதிக்கக்கூடாது. மழை நேரங்களில் வீடுகளில் உள்ள சுவர்களில் தண்ணீர் கசிவு ஏற்பட்டால் அந்த இடங்களில் மின்சாரத்தை பயன்படுத்துவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இதற்கெல்லாம் மேலாக மழை நேரங்களில் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மின்சாரம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான சேவைகளுக்கும் மின்னகம்
மின் நுகர்வோர் சேவை மையம் என்ற சேவை மைய எண்ணை, அதாவது 94987 94987 என்ற எண்ணை 24 மணி நேரமும் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு சேவைகள் அனைத்தும் உடனடியாக நிவர்த்தி செய்யப்படும். நன்றி.